ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டோட சித்திரை விருந்து காமிக்க போகிறேன். நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன். உள்ள சாம்பாருக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து சூடாகட்டும், காய் சேர்த்துக்கலாம். பக்கத்தில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். கடாய் வந்து நல்லா சூடான உடனே ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதோட செய்யலாம். முள்ளங்கி வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி எடுத்து சாம்பாரில் போடணும். அப்படி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நான் சாம்பார் உள்ள காய் சேர்த்துக்கிறேன். அவரைக்காய், கத்திரிக்காய், பலாக்காய் போடுற முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி வந்து வதங்கிடுச்சு. இப்போ சாம்பாரில் காயெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இந்த கடாயை வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். கடலை எண்ணெய் சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முக்கால் பாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த கலர் மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடணும். ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா சாஃப்டாகி வரணும். அந்தளவு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி விடணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாயத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் நல்லா இது வந்து வேகட்டும். இப்போ சாம்பார் வந்து நல்லா இப்போ கொதிக்க போகுது. காயெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இந்தளவு தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக வந்து வெந்த உடனே இப்போ நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது இன்னும் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். உருளைக்கிழங்கு வந்து நடுப்பு இந்த மாதிரி கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ சாம்பார் காய் வந்து ஒரு அரைப்பதம் நல்லா வெந்துருச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து அது தேனால உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ சாம்பாருக்கு வந்து பருப்பு சேர்க்க போகிறேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், மஞ்சப்பொடி சேர்த்து பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு கப் பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா அப்படி கடைஞ்சிட்டு சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது இல்லையா,
பருப்பை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். சாம்பாரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நம்ம வந்து எடுத்துடலாம். இதே கடாய் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மண்டி நம்ம செஞ்சுக்கலாம். சாம்பாருக்கு வந்து புளி சேர்க்க போகிறோம். புளி தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மண்டி தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். வெந்தயம் அரை ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா பொறி விடணும். கருவேப்பிலை, வேப்பம்பூ சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெண்டைக்காய் நான் ஒரு மூணு வெண்டைக்காய் மட்டும் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரணும். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது தக்காளி சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுறணும். அப்புறம் வந்து காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், கொண்டக்கடலை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகா பொடி அரை ஸ்பூன் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி வந்து ஒரு நெல்லிக்காய் சேர்த்த அளவு நல்லா புளி வந்து கரைச்சி அதோட சேர்த்துக்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பாக தான் இருக்கும், அதான் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சாம்பார் நமக்கு வந்து தாளிக்க ரெடியாக இருக்குது. தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அளவு கொதி வந்தோடனே தாளித்து சாம்பார் வந்து இறக்கிட வேண்டியதான். தேங்காய் சேர்த்து நல்லா அப்படி வந்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் சவு சவு தயிர் பச்சை செய்ய போகிறேன். தயிர் பச்சடி சவு சவு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு சவு சவு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை கப்பல் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாயாசுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்து அதை வந்து நல்லா கொஞ்சம் சூடாக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு, நான் ஒரு 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வாசனை வரணும், அந்த அளவு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்த உடனே ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி குக்கரில் வந்து சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து ஒரு 3 விசில் விட்டு விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சவு சவு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. மண்டி வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா வந்து வத்தி வரணும். நடுப்பில் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு முடிச்சிடலாம். சாம்பார் வந்து தாளிச்சு ஊற்றிக்கலாம். நமக்கு இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நமக்கு மண்டியும் நல்லா தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ மண்டியும் நான் வந்து இறக்க போகிறேன். எனக்கு சாப்பாட்டுக்கு வந்து உலக வச்சுருக்கேன். சவு சவு வந்து இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். சவு சவு நல்லா வெந்த உடனே இந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம வந்து அதோட சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். பாயசுக்கு வந்து இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து நல்லா வெந்து வரணும்.
இப்போ சௌச்சௌ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி கீழே வச்சிடலாம், கொஞ்ச நாள் சூடு ஆறின அப்புறம் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ அதாவது அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 8 மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். பரமிளகா, ஒரு 10 பல்லளவு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கடலைப்பருப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சவச்சவ நல்லா வந்து ஆறிடுச்சு. தயிர் சேர்த்து நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தயிர் எவ்வளோ வேணுமோ அந்தளவு நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டணும். நம்ம தாளிக்க போகிறோம். கரண்டி வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து அதோட சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சா நம்மளோட சௌச்சௌ தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். இப்போ பாயசத்துக்கு வந்து நான் இன்னொரு பாத்திரத்துலேருந்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து சுடு தண்ணி. உங்களுக்கு பாயசம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ நல்லா வந்து கொதி வரட்டும். நல்லா கொதிச்சோம்னா நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு ஜோசனெல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சேமியா சேமியா சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து விட்டுறணும். இப்போ நம்ம வந்து வடை பொரிக்க வந்து எண்ணெய் சூடு பண்ணிடலாம். வடைக்கு நான் வந்து அரைச்செடுத்து வச்சுருக்கேன், அதோட உப்பு சேர்க்குறேன். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கலந்து வச்சுக்கணும். பெருங்காயத்தூள், வெங்காயம் சேர்த்து அதை வந்து நல்லா கலந்துட்டு நல்லா கலந்துட்டு உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் தட்டி போட வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவு வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாயசம் பார்க்கலாம். பாயசம் நல்லா சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு அப்புறமா வடை போட்டுக்கலாம். இப்போ சேமியா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து வெல்லம் சேர்க்குறேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ வெல்லம் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இது கூட நம்ம வந்து கேளக்காய் பொடி சேர்க்க போகிறோம். அந்த வறுத்து வச்ச கேளக்காய் வந்து சக்கரை சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேளக்காய் தூள் நம்ம இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும்.
இப்போ நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி கொஞ்சம் நல்லா செவந்து வந்த உடனே திராட்சை சேர்த்து அதுவும் நல்லா அப்படி பொரிஞ்ச உடனே அப்படியே எடுத்து நம்ம வந்து பாயசத்தில் சேர்த்துடணும். நம்மளோட ஜவ்வரிசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயசம் வந்து இறக்கி வச்சிடலாம். பாயசம் ரெடி. இப்போ நம்ம வந்து வடை போட்டுடலாம். நான் புருட்டி வச்ச உருண்டையை வந்து தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். நம்மளோட பருப்பு வடையும் ரெடி. நல்லா ரெண்டு சைடு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருவோம். நம்மளோட பருப்பு வடை ரெடி. பாயாசம், பருப்பு வடை. இப்போ நம்ம வந்து இலையில் வந்து பரிமாறிடலாம். உப்பு, ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், தயிர் பச்சடி, சவ் சவ் தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு ஃப்ரை, மண்டி, வெண்டைக்காய் மண்டி, வடை, ரைஸ், சாப்பாடு, சாம்பார், பாயாசம், அப்பளம். எங்கள் வீட்டு விருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த எங்களோட ennaichaddy சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.